வணக்கம் மக்களே. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம இதுல வந்து நம்ம சமையல்ல வந்து பாவக்காய் குழம்பு வைக்கலாம்னு வந்திருக்கோம். பாவக்காய் வந்து எவ்வளவு நல்லது உடம்புக்கு, அது குழந்தைங்க கூட சாப்பிடற அளவுக்கு இதை வந்து வேற மாதிரி நல்லா பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம், ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு அந்த கசப்பெல்லாம் எடுத்து கொடுத்தா பாதி கசப்பெல்லாம் சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி நல்லா இன்னைக்கு வைக்கிற குழம்பு வந்து அவங்க குழந்தைங்க சாப்பிடற அளவுக்கு வச்சிடலாம். எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா? இப்போ ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பாவக்காய இந்த மாதிரி நல்லா ரவுண்டா கட் பண்ணிட்டு தண்ணில வேக வச்சிடலாம். நீட்டு பாவக்காய் இது. ஆமா, நல்லா நீளமா இருந்துச்சு. நான் கட் பண்ணிட்டேன், அதை காட்டணும்னு நினைச்சேன், கட் பண்ணிட்டேன். அம்மா நல்லா இருந்துச்சு, ரவுண்ட் ரவுண்டா வேக விட்டுறலாம். வேக விட்டு எடுத்து அப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ செய்யலாம். உப்பு போடணுமா? உப்பு எல்லாம் இப்ப தேவையில்லை, நம்ம குழம்புல போட்டுக்கலாம். சரிம்மா. வேகும் போது அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும், இறங்கிரும். அப்புறம் நம்ம அந்த வெந்த பிறகு லைட்டா புழிஞ்சிட்டு அப்புறம் நம்ம வறுக்கணும். அதை வறுத்துட்டு எண்ணெயில குழம்பு வைக்கணும். பாவக்காய் வெந்துருச்சுமா? சரிம்மா. நான் எடுத்து வடி கட்டிட்டு இப்ப வந்து நம்ம குழம்பு வைக்க ரெடி பண்ணுவோம். அவரைக்காய் பொரியல் மாது, கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அவரைக்காயை போட்டு கிண்டியாச்சு. அவ்வளோதான், இது வேகணும். அவ்வளோ வெந்துருச்சுன்னா மூடி வச்சு, மூடி வச்சு வேக விடணும். சிம்ல வச்சு நல்லா வெந்துடும், தண்ணி ஊற்றாம வேகணும். அப்போ டேஸ்டா இருக்கும் அவரைக்காய். ஓகே, எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிறேன். அவரைக்காயாச்சு, பாவக்காயை பாவக்காயை நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன், வேக வச்சிருந்தல புளிஞ்சு எடுத்துட்டு நம்ம இப்போ எண்ணெயெல்லாம் வறுத்துக்கலாம். எடுத்த உடனே இல்ல, அப்படியே வறுத்துக்கலாம். வறுத்துட்டா அதுக்கு ஒரு நல்லா அந்த கசப்பு கொஞ்சம் குறையும் அந்த நேரத்துல. இப்ப தாளிச்சுக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூனு, உளுந்து ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, வெந்தயம் ஒரு ஸ்பூனு, பூண்டு ஒரு கைப்பிடி அளவு போடணும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை பொடியா நறுக்கினா கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை ஊற்றிக்கலாம். எத்தனை தக்காளி மரக்கும்? ரெண்டு தக்காளி பெருசாக. குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கலாம். ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இது வெள்ளை புளி, அதனால் வெள்ளையாக இருக்குது. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் குழம்பு கொதிக்கிறதுக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த காயெல்லாம் அதில் போட்டுக்கலாம். பாவக்காயெல்லாம் அதில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திடுவோம். ஊத்தி வேக விடலாம். பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுமா? ஓகே, ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா கொதிக்குது, செம்மையா இருக்கு. எண்ணெய் பிரிஞ்செல்லாம் வந்துருச்சு இல்லையா? குழம்பு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றதுதான் வருது. மத்தபடி வேற என்ன சொல்றது? சூப்பரா முடிஞ்சிருச்சு குழம்பு. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இத இறக்கி வச்சுட்டு, எனக்குலாம் பாவக்காய் ரொம்ப பிடிக்கும்பா, அதனால நாங்க அப்பப்ப செய்வோம் பாவக்காய். கொஞ்ச நாள் செய்ய கொடுக்க மாட்டேன் நானு, ஆமா சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு அப்பப்ப செய்ய மாட்டாங்க. எப்பனா கொஞ்சம் கேட்டு கெஞ்சி மா ப்ளீஸ்மா செஞ்சுதாங்கம்மா அப்படின்ட்டு செய்ய வச்சிட வேண்டியதுதான். சோஃபியா அதை பார்த்தா ஒரு ஆவலா சொல்லுது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர். இது வந்து சவுச்சவு, சவுச்சவு கூட்டு பண்ணலான்னு. கூட்டு எதுல அப்படின்னா பச்சை பயிர்ல. சவுச்சவு கூட்டு பச்சை பயிர் போட்டு செய்யலாம். எப்ப பாரு சிறுபருப்பு தோரம்பருப்புன்னு போட்டு செய்யறோம்ல, இதை இந்த மாதிரி செஞ்சிடலாம். இந்த முறை முதல்ல வந்து இந்த பச்சை பயிரை வந்து இதுல போட்டுக்கிறேன் நான். நான் நல்லா அலசிதான் ஊற வச்சேன், அதோட சத்து அது, அதனால அதை அப்படியே போட்டு ஊற வச்சு வேக விட்டுருவோம். இதுக்கு கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிடுவோம். ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் கட் பண்ணி. சரிம்மா. அதே மாதிரி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீ நாலு கூட போட்டுக்கலாம். எல்லாரும் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், அவ்வளோதான். இது நல்லா வெந்துடும் தண்ணி வெளியே வராத அளவுக்கு. சவுச்சவ் வந்து அப்புறமா, ஆமா இதை வேக வச்சு இறக்கிட்டு அப்புறமா திரும்ப அதில் போட்டு ஒரு ஏன்னா இது சீக்கிரமா வெந்துடும் குக்கர்ல எல்லாம் போட்டா. அதனால முதல்ல பச்சை பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பச்சை பயிர் வேக வச்சுக்கலாம். ஓகேமா. குக்கர்ல கூட்டுக்கு சவு சவு கூட்டு செய்யறதுக்கு எத்தனை விசில் வைக்கலாம்? இதுல வந்து ஒரு நான் இப்போ ரெண்டு மூணு விசில் வைக்கிறேன். சரி, கரெக்டா இருக்கும். கொஞ்சம் இப்போ இதுல ஒரு ரெண்டு விசில் வரட்டும். சரி, நல்லா வேகும். அப்பதான் உடம்புக்கு நல்லது இல்ல இந்த பச்சை பயிரெல்லாம். அதனால கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டா தப்பு இல்ல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இல்லமா எடுத்து. ஆமா, குக்கர் இறக்கிட்டோமா. காயில நல்லா வந்திருக்கு. நம்ம தாளிச்சுக்கலாம் அதை. சரிமா. கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போத்துக்க போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெந்துருச்சு எல்லாமே. இப்போ இதை அப்படியே அதில் ஊற்றி நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ அதில் ஊற்றிடலாம். இதில் இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் சுண்டிட்டோம். அது பச்சை பயிறு சவு சவுக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுப்பா. சூப்பர், நல்லா இருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். பாவக்காய் குழம்பு எப்படி இருக்கு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்த்துடலாமா? நான் பாவக்காய் வச்சு சாப்பிட்றேன். நல்லா இருக்குல்ல? சூப்பரா வந்திருக்கு. கசப்பே இல்ல சோபி. நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ கூட்டு கூட்டையும் சூடா இருக்கு. அலைய வச்சு சாப்பிடுறேன். எப்பவும் செய்யற கூட்டை விட சிறுபருப்பு துவரம் பருப்பு எல்லாம் போட்டு செய்யுமா, அதை விட இது டேஸ்டா இருக்கு. சூப்பர். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய் பாய்.